ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சீரியல் நடிகை இப்போ அவங்க பிக் பாஸில் வந்து கலக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரச்சிதா அந்த நடிகையை பற்றி தான் வந்து இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸுக்கே வந்து சவால் விடும் அளவில் வந்து கவர்ச்சியை வந்து தூக்கலாக வந்து தூக்கி காட்டுறாங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக வீடுகளை போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தே அந்த பட் மெஸ்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் மெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. என்ன தெரியல, சரவணன் மீனாட்சி அப்படின்னு சொல்லி பல சீரியலில் நடித்து ஏராளமான இல்லத்தரசிகளோட ஒரு மனம் கவர்ந்த ஒரு நடிகையை வந்து ரச்சிதா மகாலட்சுமி இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவருக்கு ஏராளமான ரசிகர்களும் இருக்காங்க இல்லையா. ஸோ பிக் பாஸ் வீட்டில் எல்லாருடைய அவர் பழகிற அந்த விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய ஆதரவும் அது பெருகியிருக்கு. இந்த நிலையில் அவர் பிக்பாஸ் வீட்டில் இன்று ஆடி இருக்கிற அந்த கவர்ச்சி டான்ஸ் வீடியோ தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தீயாக பரவிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ரச்சிதா மகாலட்சுமி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு படு கவர்ச்சியாக வந்து ஆடி இருக்காரு. ஸோ இந்த வாரம் முழுசாக வந்து பிக்பாஸ் வீட்டில் டான்ஸ் மாரத்தான் தான் அந்த போட்டி நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து போட்டியாளராக ரெண்டு ரெண்டு பேராக வந்து ஜோடி போட்டு ஆடணும். ஸோ இதுவரை பல ஜோடிகள் ஆடிய நிலையில் இன்றைக்கி வந்து ரச்சிதா மகாலட்சுமி மற்றும் ஜனனி வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆடி இருக்கிறாங்க. ஸோ அந்த குத்துப்பாட்டுக்கு இவர் வந்து ஹீரோயின்கே சவால் விடும் வகையில் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் உடையை போட்டுக்கிட்டு இடுப்பு பகுதி தெரிய வந்து, அதாவது முகபாவனையும் சேர்த்து, உடையை மட்டும் இல்லாமல் முகபாவனையும் சேர்த்து படு கவர்ச்சியான முகபாவனையை குடித்து எல்லோருமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்காரு ரச்சிதா. அதிலும் அந்த பாடலில் வந்து விஜய் சேதுபதியாக தலைவர் ஜிபி முத்து ஒரு கேமியோ ரோல் கூட செஞ்சுருப்பார் இல்லையா. ஸோ ஏற்கனவே அவர் போன வாரம் ஆண்டவர்கிட்ட வந்து தான் ஹீரோயினாக ஹீரோவாக நடித்தா ரச்சிதாக தான் வந்து ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அது உண்மையாகும் வகையில் வந்து இவர் அந்த ரெண்டு போட்டியாளருக்கு நடுவில் வந்து நடனம் ஆடி வந்து ஒரு பட்டை கிளப்பியிருக்கார். ஸோ அந்த வகையில் வந்து குடும்ப குத்து விளக்காக நடிச்சிட்டு இருந்த ரச்சிதாவுக்குள் இப்படி ஒரு சில்க் சுமிதா இருக்கிறது பிக் பாஸ் வீட்டின் மூலமாக வந்து எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து பயங்கர ஆச்சரியம். ஸோ இவங்க அடுத்த சினிமாவில் நடிக்க போகிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதற்கு முன்னோடியாக தான் வந்து சினிமாவில் போனால் கவர்ச்சி காட்ட வேண்டிய இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னோடியாக தான் இப்போ பிக் பாஸ் வீட்டில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தன்னுடைய கவர்ச்சியும் வந்து தன்னுடைய நடிப்பு திறனையும் வந்து பிக் பாஸில் வந்து வெளிக்காட்டி அதன் மூலமாக வெளியே வந்து பட வாய்ப்புகளை வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆனாலும் வந்து அவரை குடும்ப பாங்காக பார்த்துட்டு இப்படி ஒவ்வொரு கவர்ச்சியாக பார்ப்பது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் சொல்லினாலும், அவரோட ரசிகர் கொஞ்சம் பேர் இருந்தாலும் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வந்து ரச்சிதா மகாலட்சுமி எப்போ இந்த மாதிரி மாறுவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் நீங்களும் ஒருத்தராக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ரச்சிதா இந்த மாதிரி ஆறாத உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எந்த பகுதி பிடிச்சிருந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.